வாழ்த்தா சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோட்டா பீமில் வர சுட்கி கேரக்டர் இன்ஸ்பைர்ட் லுக்கு தான் பண்ண போகிறோம். இந்த சுட்கி மேக்கப் வந்து ரொம்ப நாளாக என் டாட்டர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என் டாட்டர் தீட்சிதா வச்சு இந்த மேக்கப் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த மேக்கப் லுக் இப்படி வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் குட் வைப்ஸோட நீமன் துளசி க்ளோ டோனர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால அவங்க ஃபேஸ் வந்து இன்னுமே நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். அடுத்தது சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டின்டட் மாய்ஸ்சரைசர் பிங்க் க்ளோ ஷேட் எடுத்து அவங்க சீக்ஸில், நோஸ் பிரிட்ஜில், நெத்தியில் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பிங்க் க்ளோ கிடைச்சி ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும் இவங்க ஃபேஸு. ஸோ நான் இன்றைக்கி ப்ரைமர் போட போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ் டின்டட் மாய்ஸ்சரைசர்லேயே ப்ரைமர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரைமர் யூஸ் பண்ணல, டைரெக்டாக நான் கன்சீலர் பண்ணிக்கிறேன். அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் அண்ட் கன்சீலர் கொடுத்துக்கிறேன். கன்சீலருக்கு கலர் பார் கன்சீலர் எடுத்து அவங்க ஷேட் ஐவரி ஷேட் எடுத்து அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு பிளெண்டர் வச்சு அவங்க ஃபேஸில் டேம்ப் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்ஸ் மேக்கப் ப்ரொஃபஷனல் வண்டர் ஸ்டிக் 04 யூனிவர்சல் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து அவங்களோட அண்டர் ஐயில், நோஸ் பிரிட்ஜில், எல்லாம் எங்கெங்கே ஹைலைட்டிங் வேணுமோ அங்கே எல்லாம் இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் காட்டுறதுக்காக இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது மை கிளாம் கே பிளே அப்படிங்கிற ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்து அதை ஐவரி ஷேட் எடுத்து அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஐ மேக்கப்புக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டி ஹிலாரி ரோட ஐஷேடோ பேலட்லேருந்து மீடியம் பிங்க் ஷேட் எடுத்து அவங்க பேஸ் ட்ரான்சிஷன் ஷேடாக அவங்க ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிற பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த கலர் இன்னும் டார்க்கராக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் பிங்க் ஷேட் எடுத்து அவங்க ஐலிட் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பார் ஐப்ரோ பென்சில் எடுத்து ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க ஐப்ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது காஜலுக்கு சாம்பர் ஐ காஜல் எடுத்து அவங்க வாட்டர் லைனில் நல்லா லைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஐலைனருக்கு பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து லிக்விட் பிளாக் ஐலைனர் லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐலைனர் லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் வைக்க போகிறோம். பட் சைடில் பார்த்தீங்கன்னா சுக்கிக்கு எப்படி அந்த சைடில் 3 ஸ்ட்ரோக்ஸ் வரும், ஸோ இது விங் லைனர் கிடையாது, 3 ஸ்ட்ரோக்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இவங்க கண்ணுக்கு எண்டில் வந்து 3 ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீக்ஸில் வந்து ப்ளஷுக்கு வந்து நான் நைபே டார்க் பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக ப்ளஷ் பேலட்லேருந்து யூஸ் பண்ணலாம், பட் இன்னும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேடாக தெரியும். ஸோ சுக்கி மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து சீக்ஸ் வந்து ரொம்பவே ப்ளஷ் அவுட் ஆகி நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ரவுண்டு மாதிரி ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறக்காக நான் அவங்களுக்கு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன்.
ஸோ அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே ஃபுல்லாகவே நான் லிப்ஸ்டிக் ஷேடே வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த லிப்ஸ்டிக்கை நல்லா ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டி ஹிலாரிரோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிங்க் கலர் ஐஷேடோ பிங்க் கலரை எடுத்து அவங்க அந்த ப்ளஷ் மேலே வந்து லைட்டாக டச்அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு வந்து ஒரு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு டார்க் ரெட் ட்ராப் ரெட் ஷேடுங்கிற எடுத்து ஒரு பிளட் கலர் இது. ஸோ பிளட் ரெட் கலர் எடுத்து அவங்க லிப்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மஜ் ஆகலை. இது வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யாராச்சும் ரொம்ப டார்க் லிப்ஸ்டிக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாமல் ரொம்ப ரொம்ப லாங் ஸ்டேயிங்காக இருக்குது. ஸோ பிந்திக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிந்தி வைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் லிப்ஸ்டிக்கே எடுத்து நான் அவங்க பிந்தி மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் ரவுண்ட் பிந்தியாக தான் வச்சுருப்பாங்க சுக்கி அந்த இதில். ஸோ அதனால் இவங்களுக்கும் நல்லா பிந்தி வந்து நல்லா பெருசாக ரவுண்டாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த சுக்கி மேக்கப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இவங்க ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணாங்க. இந்த சுக்கி மேக்கப் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.